हेलो फ्रेंड्स, वेलकम टू कुट्टीज कलकल कलाटा। इनकी नम्बर वीडियो क्रिस्मस स्पेशल केक एपी वो वीट फ्लोर रोमे साफ्टा टेस्टा पड़ा पाकलांग हेवी बॉटम पैन वचर वो हाफ कप शुगर एर कपा थ्रू आउट फॉर द रेसिपी यूस पड़पो। हाफ कप शुगर कल टम्लर तन्नी ऊतिट्टु कल कप तन्नी ऊतिट्टु कुछ हाईल वो 15 मिनट्स कोदिक्के विडुरेंग। नल्ला 15 मिनट्स कोदिक्के वच्चोन्ने उंगलुक्कु कलर एल्लाम मारी इंदमारी वंदुरुम। अदुक्कप्पुरम कुछ मीडियम फ्लेम वच्चुकोंग, इप्डी हनी पोल वंदुरुम। अवलोदान नम्म कैरमलाइज्ड आना शुगर रेडी आयिडुच्चु। इदुल वंदु ओरु कल कप वंदु तन्नी ऊत्त पोरोम। गैस आफ पण्णिट्टु ऊत्तुम पोदु जागरूकतया ऊत्तुंग, मेल तेरिक्कुम। सो तल्ली वंदु कुछ पोरुमैया ऊत्तुंग। सुडु तण्णी ऊत्तना बेटर। सुड़ तन्नी वंदु कल कप एदुक्कु ऊत्तुरोम्ना इंद क्रिस्टल आनदला वंदु डिसॉल्व आगी नमक्कु कैरमलाइज करेक्टा इरुक्कुम। इप्पो ओरु कल कप्ल मिल्क ऊत्तिरुक्केन, अदुल रेंडे रेंडु स्पून लेमन जूस ऊत्तुरेन। एना ना एग यूस पण्ण पोरदिल्ल, सो मिल्क्ल लेमन जूस ऊत्ति ओरु 10 निमिषम तल्ली वेक्करेंगे। ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க, அதில் வந்து ஹாஃப் கப் சுகர் போட்டிருக்கேன், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அப்புறம் ரெண்டு ஏலக்காவை எடுத்து இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு உள்ளே இருக்கிறத அந்த கருப்பை மட்டும் அது கூட ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்துக்க போகிறேங்க. ஸோ த்ரூ அவுட் இந்த ரெசிபிக்கு 1 கப் சுகர் ஃபார் 1 கப் வீட் ஃப்ளோருக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ பவுடர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், அதில் வந்து और 120 ग्राम्स வந்து பட்டர் சேர்த்துக்கறங்க. அப்புறம் நம்ம பவுடர் பண்ண சுகரியும் அது கூட சேர்த்துக்கறேன். கப்ல பாத்தீங்கன்னா 1/4 கப் இருக்கும் பட்டர். 3 मिनट्स நல்லா ब्लेंड பண்ணலாம். இத ब्लेंडर இல்லனாலும் ஓகே, விஸ்க வச்சி நல்லா ஃப்ளஃபி ஆற வரைக்கும் இந்த மாதிரி ब्लेंड பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பால்ல லெமன் ஊத்தி வெச்சோம் இல்லையா, அத இது கூட சேர்த்துக்கறேன். எக் பவுடர் தான்டா 3 எக்ஸ் இந்த டைம்ல சேர்த்துக்கங்க. मिल्क वित् लेमन जूस स्किप पड़े एग् सेकता 3 एग् इत टाइम नहीं सेक ना ब्लेंड पड़िटे और ना स्मूथ पेस्टा कमक इत स्मूत पेस्ट वो 1 टेबल स्पून वनिला एसेंस आड पड़ा वनिला एसेंसोड़ मिक्स पड़ी विटेंगे इत पेस्ट इमो वेट इनक्रीडियंस मिक्स पड़िया नम्बर ड्राई इनक्रीडियंस आड पड़पर अदा वीट फ्लोर आटा मावर गोधुम और कपर जेलडा वे अप गोधुम पटकें अब टेबल स्पून बेकिंग पउडर पटक रेडत ना जलीचा इत ना जलीचद नम्बर कैरमलेस पड़ी वजिया सुगर सिरप इतकू सेड़े अदर हाफ कप वो सेतुला कल की विटक இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 1/4 கப் மில்க் சேர்த்துறோம். இன்னொரு 1/4 கப் மில்க் சேர்த்துறலாம். சோ டோட்டலா 1/2 கப் மில்க். இந்த ஸ்டேஜில 1/4 கப் மில்க் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் mix பண்ணி விடுறேன். ரொம்ப ஹார்டா இல்ல, just ஒரு soft mix-ஆ பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தா கிடைச்சிடுச்சு. இப்போ கிறிஸ்மஸ் கேக்குக்கு ஸ்பெஷலான dry fruits and nuts எடுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி நான் எடுத்துக்கேன், அது ஒரு குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பாதாமும் எடுத்துர்க்கேன். அப்புறம் டேட்ஸ் ஒரு ஆரே வந்து சின்ன சின்னதா பிச்சி போட்டுர்க்கேன். அப்புறம் திராட்சை, காஞ்ச திராட்சை எடுத்துர்க்கேன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் செரி பழத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி அது 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பிஸ்தா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். முந்திரி மட்டும் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து உங்களுக்கு எந்த ஃப்ரூட்டோ இல்ல எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை அதிகமாக வச்சுக்கலாம். என்னோட டாட்டருக்கு வந்து நட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். ஆனால் கிறிஸ்மஸ் கேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்க போகிறோம். ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் கேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஆல்கஹாலில் சோக் பண்ணி வச்சு தாங்க கேக் மேக் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் ஆரஞ்சு ஜூஸ்லேயும் கூட சோக் பண்ணி வச்சு பண்ணுறாங்க. பட் வந்து நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு டக்குன்னு கேக் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இருக்கிற நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி கேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேக்கை நான் காட்டுறேன். இப்போ எல்லா நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட்டா ஃப்ளோர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இது இந்த மாவில் வந்து நம்ம போடும் போது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகணும்னு, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஒரே பக்கமாக நிற்காமல் த்ரூ அவுட் த கேக் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ளோரில் மிக்ஸ் பண்ணி போடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுங்கள், ஃபோல்ட் பண்ணி பெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸில் பண்ணதுக்கப்புறம்
கேக் மோல்டில் வந்து சைடில் பட்டர் தடவிட்டு நடுவில் வந்து பட்டர் பேப்பரையும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து பேட்டரை வந்து அதில் போட்டுடலாம். பேட்டர் நல்லா திக்காக தான் இருக்கும். ரெண்டு வாட்டி இதை டேப் பண்ணிவிட்டு ஓவனில் வந்து 25 to 30 minutes வச்சிடுறேன் நான். வச்சதை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ஜாய் ஃபீடிங், என்ஜாய் குக்கிங்.